கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் ஹெவன் டிவி மூலமாக இந்த மத்தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். நாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வேளையிலப்பா நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபையை தாரும். அநேக ஜப விஷயங்கள் உண்டு இயேசுவே. உம்முடைய நாம மகிமை உண்டாகும்படி எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தந்து நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆஸ்ரோதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பாடி ஆராதிக்கவும் எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிச்சோம் நல்ல பிதாவே, ஆமேன். அநாதி தேவனும் நடக்கலமே, அவர் நித்திய பொய்யங்கள் உன் ஆதாரமே என்ற பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். நித்திய
ஸ்தோத்திரம் இயேசுவே, நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அநாதி தேவன் நமக்கு அடைக்கலாம். இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறபடினால கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹாலெலூயா. இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரம். ஒருவேளை உலகத்தில் உலக மனிதர்கள் நமக்கு அடைக்கலம் தராமல் இருந்தாலும் அவர் நமக்கு அடைக்கலத்தை தந்து நம்மளை வாழ்விக்கிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு சில ஜப விஷயங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர். விசேஷமாக ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நேபாள ஊழியத்தின் மேல தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் பரிசுத்தாவியான பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதுல ஊழியம் செய்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர அடைக்கலமாய் நீர் இருந்து அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிறபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரம். அப்படியே ஒவ்வொரு மிஷனரிகளுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கோட்டையா இருக்கிறபடினால், நல்ல ஆதாரமா இருக்கிறபடினால, அரணா இருக்கிறபடினா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே பூமி நிலை மாறினாலும் நாங்கள் பயப்படும் ஆண்டவரே. இப்போது ஜெபிக்கும் போது ஊழியம் செய்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மேலையும் தேவனுடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து உம்மை உயர்த்துவதற்குள்ள பலனை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரம். கடன் வாய்ப்பட்டவர்களை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கடன் பாரங்களை கத்தர் எடுத்து மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. கடனை கொண்டு வந்து ஆண்டவரே, பண ஆசைகளை கொண்டு வந்து கடக்காரர்களை மாற்றுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் கத்தர் எடுத்து மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால கடல்ல கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக புது வழிகளை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடு வாசல் இல்லாத பிள்ளைகளை உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தனிமைப்பட்டவர்களுக்கு வீடு வாசலை உண்டு பண்ணுகிற தேவன், இப்போதே உம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய வீடு வாசல்களை உருவாக்கி தரும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. திருமணம் ஆகவில்லை என்று ஆண்டவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையின் கரம் ஆண்டவரே, ஏற்றதை கத்தர் கொண்டு தந்து ஆஸ்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தலைமுறை இல்லாத பாரப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு ஸ்தோத்திரம். மலடியை பிள்ளையை தாட்சியாய் மாற்றுவதற்கு இயேசுவுக்கு மட்டும் முடியும் ஆண்டவரே. இப்போது ஆண்டவரே, என்ன தடைகளாக இருந்தாலும், சரீரத்தில் ஒருவேளை பிரச்சனையாக இருக்கலாம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் போது தேவனுடைய வல்லமை இறங்கி ஆண்டவரே மலட்டுடைய அனுபவங்களை மாற்றி ஆண்டவரே தலைமுறை கரங்களை எடுத்து என் தேவனை மகிமைப்படுத்தும்படியா நீ ரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, அப்பா அம்மை ஸ்தோத்திரம். உம்மை மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களுக்கு கிருபையை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. ஒரு வசனத்தை வாசித்து நாம் மறுபடியும் ஜெபிக்க போகிறோம். ஆதியாகம புஸ்தகம் 38 அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கர்ப்பத்தில் இரட்டை பிள்ளைகள் பிறந்தன. அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது. அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதன் சிவப்பு நூலை கட்டி, இது முதலாவது வெளிப்பட்டது என்றார். அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான். தாமாருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட ஆசீர்வாதமாக்கும். சாதாரணமாய் பார்க்கும்போது தாமாரை யாரும் அதிகமாய் பயன்படுத்துவதில்லை. காரணம்,
அவளுடைய வாழ்க்கை முழுவதும் வேதனைக்குரியதாக இருந்தது. ஒன்று ரெண்டு மூன்று எல்லா குடும்ப வாழ்க்கையும் தோல்விக்கு மேலே தோல்வியை சந்தித்தவளாக்கும். ஆனால் அந்த தாமாருடைய பேருடைய அர்த்தம் பனைமரம் என்றெல்லாம் இருக்கிறது. நமக்கு தெரியும் பனைமரத்தினுடைய முக்கியத்துவம். ஆனால் இந்த தாமாருடைய வாழ்க்கை என்று சொல்லுகிறது அது அர்த்தமுள்ளது போல இல்லை. மற்றவர்கள் யாரும் விரும்பத்தக்கதான விதத்தில் ஒரு குடும்ப வாழ்க்கை வெளிப்பட்டு அதில் ஒருவேளை அதில் அவர்களுக்கு சக்ஸஸாக இருக்க முடியவில்லை என்று சொன்னால் ஜனங்கள் யாரையும் தவறாய் மற்றவர்களை சொல்ல மாட்டார்கள், அந்த பெண்ணைத்தான் குற்றம் சொல்வார்கள். இவளுக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல, இவளுக்கு கிடைத்த குடும்ப வாழ்க்கை ஒன்று மாறி ஒன்றாக எல்லாமே தகர்ந்து போன அனுபவம் சாதாரணமாய் பார்க்கும்போது பாக்கியமில்லாத அனுபவமாய் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவளைக்கும் இரக்கம் பாராட்டினார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலையும் அடிக்க மேல அடியா இருக்கலாம், தாமாருடைய அனுபவமா இருக்கலாம், அவள் செல்ல தெரிந்தெடுப்பு சரியானதில்லை, ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில வேதனையுடைய அனுபவம் வெளிப்பட்டதுதான். ஆனால் கர்த்தர் அவளை மறக்கவில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நான் பாக்கியம் இல்லாதவள், எவ்வளவோ ஆசீர்வாதத்துக்காக நான் பிரயாசப்படுகிறேன், அடிக்க மேல் அடி, தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன், ஆண்டவரே முழுவதும் தோல்விக்கு மேல தோல்வி என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், நான் ஒரு பாக்கியம் இல்லாதவள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் நம்மளை பாக்கியம் இல்லாமல் உலகம் சொல்லும் போது பாக்கியவான்களாய் மாற்றி நம்முடைய தவறுகளை மன்னித்து நம்மளை விடுவிக்கிற ஒரு கர்த்தர் உண்டு. இத்தாமாருடைய வாழ்க்கையில கடைசியாய் பார்க்கும்போது அவருடைய பிரசவத்தில் இரட்டை பிள்ளை பிறந்தது என்று சொல்லி இருந்தது. யோசித்து பாருங்கள். முதலாவது பார்க்கும்போது அவருடைய பிரசவத்திலையும் அவள் மிகவும் வேதனைப்பட்டாள். காரணம் இப்படியாயிருக்கிறது, அவள் பிள்ளை அவள் பெறுகிற போது ஒரு பிள்ளை கையை நீட்டினது என்று சொல்லியிருக்கிறது. ஒரு பிள்ளை கையை நீட்டினது. சாதாரணமாக டெலிவரி ஆகும்போது முதலாவது வெளிப்பட வேண்டியது நார்மல்ல, சிரசாக்கும் தலையாக்கும் வெளிப்பட வேண்டும். மற்றபடி கை கால்கள் வெளிப்பட்டால், முதலாவது வெளிப்பட்டால் அது தாய்க்கும் ஆபத்து பிள்ளைக்கும் ஆபத்து. ஆகவே தான் உடனடியாக சிசேரியன் பண்ணி பிள்ளைகளை எடுக்கிறது. ஆனால் இங்கே பார்க்கும்போது மிகவும் அநேக விதத்தில் அவள் பாடுகளை சகித்தவள், வேதனைப்பட்டவள், தவறும் செய்தவளும் கூட தான். இப்போது அவளுடைய டெலிவரி ஆன போது அந்த அனுபவத்திலையும் அவள் பாடுகளைத்தான் சகித்து கொண்டிருந்தா. ஒருவேளை டெலிவரியை குறித்து பயந்து இருக்கிறவர்களா இருக்கிறீர்களா? உண்மையாகவே நாம் தேவனோடு கூட இருந்தா, அவருடைய இரக்கம் இருந்தா, எப்படிப்பட்ட பொசிஷனில் நம்முடைய பிள்ளைகள் கிடந்தாலும் அதை நார்மலி கொண்டு வருவதற்கு தேவனுக்கு முடியும். ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லலாம் இது சிசேரியன் தான் என்று சொல்லலாம், அல்லாவிட்ட இது பெரிய ஆபத்து என்று சொல்லலாம். நாம் இப்போதை ஜெபிக்கும் போது அவர் அற்புதங்களுடைய தேவனாய் வெளிப்படுவார். இங்கே ஒரு பிள்ளை, முதலாவது வெளிப்பட்ட பிள்ளையினுடைய கரம், முதலாவது ஒரு பிள்ளையினுடைய கரம் மாத்திரம் வெளிப்பட்டது. ஆனால் இந்த வசனத்தில் இப்படியா இருக்கிறது, ஒரு பிள்ளை கையை நீட்டினது, அப்பொழுது மருத்துவச்சி அதன் கையை பிடித்து அதற்கு சிவப்பு நூலை கட்டினாள். இப்படியா இருக்கு, அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கி கொண்டது என்று சொல்லி. முதலாவது வெளிப்படக்கூடாதது வெளிப்பட்டது. முதலாவது எது வெளிப்படக்கூடாதோ அது வெளிப்பட்ட போது மருத்துவச்சி ஒரு சிவப்பு நூலை அவள் தன்னுடைய அந்த பிள்ளையினுடைய கைகளில கட்டின போது வேதம் சொல்கிறது அது தன் கையை உள்ளே வாங்கினது. இதுதான் நம்முடைய சிந்தை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில வெளியே வரக்கூடாதது, வெளிப்படாத சிம்டம்ஸ் இது வரக்கூடாததாக்கும், ஆனா வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த வியாதி வெளிப்படக்கூடாதது ஆனால் வெளிப்பட்டு இருக்கிறது. இந்த பிரச்சனை வெளிப்படக்கூடாதது, இந்த கடன் பார எனக்கு வரக்கூடாதது ஆனால் விரும்பாத விதத்திலையும் வந்து நம்மளை காயப்படுத்துகிற அனுபவமா எது முதல் வெளிப்பட்டதோ அதற்கு நேராக சிவப்பு கயிறு கெட்டப்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை ஆசுவாத்துக்கு பதிலாக சாபமான அனுபவங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? நன்மைக்கு பதிலாக வேதனையுடைய அனுபவங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இந்த மருத்துவச்சி செய்தது போல
தாய்க்கும் பிள்ளைக்கும் ஆபத்தாக்கும். ஆனால் எதையும் இது பண்ணல, எத்தனையோ கயர்கள் உண்டு, ஆனால் அவள் கட்டினது சிவப்பு கயராக்கும். இன்னைக்கும் நம்முடைய பிரச்சனைகள் வெளிப்படும் போது, நாம் இயேசுனுடைய இரத்தத்தினால முத்திரையிடும் போது அது உள்வாங்கும். உடைய வாழ்க்கையில் கடன் பாரம் நீட்டப்பட்ட அனுபவமாக இருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளையுடைய பிரச்சனை வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனால் இப்போ வெளியே வந்துட்டாண்டவரை கேவல ஆண்டவரை கதறி கொண்டிருக்கிற அனுபவமாக இருக்கலாம். வேற ஒன்றுமே செய்யண்டா. ஆ, இயேசுனுடைய இரத்தம், இயேசுனுடைய இரத்தத்தை நான் பூசும்போது பாதுகாப்பு வெளிப்படும், உள்வாங்கும். அடங்காத பிள்ளையும் அடங்கும். ராகாபினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவள் வேசித்தனம் செய்தவள் தான். ஆனால் கடைசியாக பார்க்கும்போது யோசுவாவிடத்திலிருந்து தப்புவிக்கும்படியாக அவளுடைய ஜன்னல் வழியாக ஒரு சிவப்பு நூல் வெளிப்பட்டது. அப்போது அவளும் அவளுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர் அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எகிப்தியருடைய வாதைகள் ஒன்றும் வெளியே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக நுழைந்து போகாதபடி ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால முத்திரையிட்ட போது ஒரு வாதைக்கும் உள்ள போக முடியல. ஒரு வாதைகள் கூட இஸ்ரவேல் ஜனங்களை தொடல. இன்னைக்கும் பாடுகளுக்கு மேல பாடுகள், கண்ணீருக்கு மேல கண்ணீர்கள், வேதனைக்கு மேல வேதனைகள், அடக்க முடியலாண்டவரே. எப்படி இந்த பிரச்சனையை சரிவாக்குறது என்பது தெரியலாண்டவரே. வெளிப்பட வேண்டிய விதத்தில் வெளிப்படலாண்டவரனுடைய பிரச்சனை என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அக்கல்வாரி சிலுவையினுடைய இரத்தம் அப்பிரச்சனை மேல ஊற்றப்படும் போது, அதை நாம் யூஸ் பண்ணும்போது, நிச்சயமாண்ட ஒரு அற்புதத்தை செய்தார். அதுவரை உள்வாங்காமல் முந்திக்கூட்டி வெளிப்பட்டது, அது உள்வாங்கி கொண்டது. வேதம் இப்படியாய் சொல்கிறது, அது தன் கை திரும்ப உள்ளே வாங்கின போது அவன் சகோதரன் வெளிப்பட்டான். பாருங்க, ரெட்ட பிள்ளையாக்கும் ஒன்று முதலாவது வெளிப்பட்டது, சிவப்பு கயறு கட்டியாச்சு, மறுபடி மீது பண்ணும்போது அவனுடைய சகோதரன் வெளிப்பட்டான். இன்னைக்கு ஒரு நல்ல நன்மை வெளிப்பட வேண்டும் என்றால், நீங்கள் இயேசுவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாய் மாற வேண்டும். அக்கல்வாரியினுடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்களாய் நாம் மாறும்போது ஏது பிரச்சனையும் உள்வாங்கும். நம்மளை அழிக்கும்படியாக, நம்மளை தகர்க்கும்படியாக, நம்மளை காயப்படுத்தும்படியாக, நம்மளை கண்ணீரும் அவமானத்துக்கு நேராக, நிந்தைக்கு நேராக கொண்டு செல்லும்படி இருக்கிற ஏது பிரச்சனையும் ஆ இயேசுவுடைய இரத்தத்துக்குள்ளாக இருக்கும்போது அது அடங்கும், நமக்கு புது வழி பிறக்கும். ரெண்டு தலைமுறைகளும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியே வந்தது. எல்லாம் சமாதானமாய் மாறிவிட்டது. சாதாரணமாக இதை யாரும் அதிகமாய் பயன்படுத்துவதில்லை. ஆனால் வேதம் இப்படியாய் சொல்லியிருக்கிறது. ரூத்தினுடைய புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது போவசை வாழ்த்துகிறது இந்த பிள்ளைகளுடைய பெயரை வைத்துதான். பாருங்க, யாருக்குமே விரும்பாத ஒரு அனுபவம். ஆனால் ஒருவரை கம்பேர் பண்ணி அவர்களை சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறிப்போனார்கள். அவருடைய பிறப்பு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஆனால் கடைசியில் பார்க்கும்போது ஒரு பிள்ளை கூட மோசமாக போகலை, ஒரு பிள்ளை கூட சாட்சியற்று போகலை. காரணம் என்ன தெரியுமா? ஆ இரத்தத்தினுடைய வல்லமை அத்தலைமுறைக்குள்ளாக இருந்தது. நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நம்முடைய தலைமுறைகளையும் தேவன் பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியாயிருக்கிறது, யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றாள் என்று சொல்கிறார். இயேசுனுடைய பிறப்புக்கு முன்பாக அந்த பட்டியலிலேயும் இந்த ரெண்டு பிள்ளைகள், தனித்து விடப்பட்ட பாக்கியம் இல்லாத தாமார், அவருடைய ரெண்டு பிள்ளைகளையும் கத்தர் சேர்க்கிறார். ஒருவேளை
நாம் இந்த நாட்களில் யாருக்கும் வேண்டாதவர்களாக இருக்கலாம், ஆனால் நீ கல்வாரி சிலுவையினுடைய இரத்தத்தில் முத்திரையிடப்படும் போது, இயேசுவோடு சேரும்போது நம்முடைய தலைமுறை ஒரு நாளும் சிதறி போகாது, நம்முடைய தலைமுறை ஒரு நாளையும் வெட்கப்பட்டு போகாது, அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கும். யாரும் சேர்த்து கொள்ளவில்லை ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையை யாரும் சேர்க்கலேன்னு நினச்சி பலரும் வேதனையோடு இருப்பீங்க, ஆனால் கத்தருடைய லிஸ்டில், அவருடைய லிஸ்டில், பழைய ஏற்பாடோடு கூட முடியலை, புதிய ஏற்பாட்டிலையும் முதல் பேஜுகள்லையும் அப்பிள்ளைகளுடைய பேரை கத்தர் இது பண்ணா. ஒருவேளை நாம் கத்தரோடு நாம் நெருங்கி நிற்கும்போது நம்மளை மற்றவர்கள் மாற்றி நிறுத்தலாம், பழைய அனுபவத்தில் மாற்றி நிற்கலாம், புதிய அனுபவத்தை தந்து நம்மளை முன் பேஜில் முன் பந்தியில் நல்ல ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். இவர்கள் செய்தது போல நாமும் இயேசுவுடைய இரத்தத்தினால் முத்திரையிடப்பட வேண்டும். சிவப்பு நூல் வெளிப்பட்ட இடங்களெல்லாம் விடுதலை வெளிப்பட்டது. இன்னைக்கும் ஆண்டுடைய சமூகத்தில் நமக்கு வேண்டி அடிக்கப்பட்ட அக்கத்தரை பார்க்க வேண்டும், அசிலுவையை பார்க்க வேண்டும். ஒருவேளை கட்டி வெளிப்பட்டிருக்கிறதா சரீரத்தில், பெரிய கட்டியாக இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் அதில் உம்முடைய இரத்தத்தை நான் பூசுகிறேன், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா. ஒருவேளை தலைமுறையை குறித்து பாரத்தோடு இருக்கலாம், எல்லாரும் அற்பமாக எண்ணி கேவலப்படுத்துகிற அனுபவமாக இருக்கலாம். கத்தர் அசாராயையும் அபாரேசையும் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பக்கத்திலேயே சேர்த்தது போல கத்தர் உங்களுடைய பிள்ளையும் அறியப்படுகிற விதத்தில் நடத்துவா. ஒன்றே ஒன்று தான், எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவுடைய இரத்தம், எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார். என்னைக்கும் ஆ வல்லமை ஆண்டுடைய சமூகத்தில் இருந்து வெளிப்படட்டும். ஏது பிசாசனுடைய போராட்டமாக இருந்தாலும் கத்தர் அவரிடத்திலேருந்து விடுதலையை தருவா. இயேசுவினுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. என்னைக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவரே, தேவையில்லாமல் குடும்பங்களில் வெளிப்படுகிற பிரச்சனைகள், பிரிவினைகள், சரீரங்களில் வெளிப்படுகிற வியாதியினுடைய அணுக்கள் எல்லாவற்றின் மேலும் தேவனுடைய ஆக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. சபைகளில் வெளிப்படுகிற தேவையில்லாத சண்டைகள், ஆண்டவரே குடும்பங்களில் வெளிப்படுகிற தேவ பிள்ளைகளுக்குள்ளாக வெளிப்படுகிற பின்மாற்றத்தினுடைய அனுபவங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவம் ஆண்டவரே, புதிய ஆசீர்வாதத்துக்கு நேராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. இப்போதே ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய ஜப விஷயங்களையும் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா, இயேசுவின் நாமத்தினால மரண கெட்டுகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எம்மை மகிமைப்படுத்துவதற்குள்ள கிருபையை எங்களுக்கு தாரும். எல்லாரையும் இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மை ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீரோடு பாரத்தோடு நன்மை வெளிப்பட வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தி புதிய நன்மைக்கு நேராய் நடத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை அனைத்தும் இயேசுவுக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துமர ஜெவண்ட ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி, அவசி சகல வாரம் மறவாதே, ஆமேன், ஆமேன். கத்த தாமே ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உமையே நம்பிடுவோம். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோம். ஆதி முதல் அந்தம் வரை உமையே